திருநாவுக்கர சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் பெரிய மகா சம்பந்த குழந்தையாய் பாடினவர் அப்பர் வயது முதிர்ந்து பாடி வேளாண்மை செய்கின்ற வேளாளருடைய பிள்ளை சின்னிலேயே அவருக்கு பெயர் வைத்தார்கள் பெற்றார் மருள் நீக்கியார் மருள் என்றா இல்லை இருட்டு நீக்குபவன் இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள் டொன்னாள் டொக்கன்னா எல்லாத்திலேயும் வைக்கிறார்கள் பொருளே தெரியவில்லை பெரிய துன்பம் இவ்வளவு ஈழ தமிழர்கள் இன்றைக்கு இறந்து விட்டார்கள் போர்ல ஒரு சந்தோஷமும் காணாமல் எத்தனை இளம் பிள்ளைகள் இறந்தார்கள் இந்த மொழி வாழ வேண்டும் இனம் வாழ வேண்டும் இன்றைக்கெல்லாம் தமிழ்ல பிள்ளைக்கு பெயர் வைப்பதற்கு அஞ்சுகிறார் இன்றைக்கெல்லாம் இலக்கம் பார்த்து பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தோம் யாராவது எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்களா பிள்ளைகள் முன்பெல்லாம் கடவுளுடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைத்தார்கள் குடும்பம் குடும்பமாக வாழ் இன்றைக்கு இலக்கம் பார்த்து வைத்தோம் கார் நம்பர் போல பிள்ளை எந்த நம்பர்ல இருக்க கண்டுபிடிக்கும் ஒரு காலம் பாருங்கள் கடவுளுடைய பெயரைத்தான் எத்தனை சந்ததியாக வைத்தார் எல்லாத்தையும் ஒரு கொஞ்ச காலத்துல துளைத்து விட்டிருக்கும் மற்ற மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் பாருங்கள் சீக்கியர் எல்லாம் இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கின்ற நாமம் அவையெல்லாம் கடக்க மாட்டார் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கடக்க மாட்டார் இன்றைக்கு சைவ தமிழர்கள் செய்கிற மாபெரும் தவறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வையாமல் போவது பெரிய ஆபத்து இப்ப விளங்காது பெரிய ஆச்சரியம் பாருங்கள் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலிருந்து ஆங்கிலம் கற்பிக்க வந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆங்கிலேயர் அவரும் அவருடைய மனைவியும் கோப்பாயில் அந்த மகனுக்கு கோப்பாய் என்று பெயர் வைத்திருக்கிறார் அவர் இப்பொழுது அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய பேராசிரியராக இருக்கிறார் அவர் கொஞ்சம் காலத்துக்கு இன்டர்நெட்ல போட்டால் நான் பிறந்த கோப்பாய் எப்படி இருக்கிறது யாராவது அதை பற்றி சொல்லுங்கள் ஏன் என்று கேட்டபோது எனக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் யாழ்ப்பாணத்திலே கோப்பாயில் இருக்கிற போது நான் பிறந்தேன் என்று எனக்கு கோப்பாய் என்றே பெயர் வைத்தார்கள் இப்போ கோப்பாய் என்ன மாதிரி என்று அமெரிக்காவிலிருந்து இன்டர்நெட்டில் ஒரு பேர் போட்டால் கிறிஸ்தவ கல்லூரில் ஆசிரியர் சேவை செய்ய வந்த காலத்தில் தாய் தகப்பனுக்கு பிறந்த ஊருக்கு அவர்கள் நன்றி செய்தார்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சொந்த பெயரை தொலைத்து விட்டிருக்கோம் அதனாலேதான் மருள் நீக்கியார் என்றால் இருட்டை நீக்குவார் என்று பிறந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தார் அந்த மருள் நீக்கியாருடைய வரலாறு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சின்ன வயதிலேயே துன்பங்களை சந்தித்தார் திலகவதியார் என்று ஒரு சகோதரி இருவரும் தான் திலகவதியாருக்கு நிச்சயப்படுத்திய மணவாளர் போர்க்களத்துக்கு போய் போர்க்களத்திலே இறந்தார் கலிப்பகையார் அந்த காலத்து நடைமுறைக்கு கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டு ஏற வேண்டும் என்று திலகவதியார் உடன்கட்டு ஏற போனார் அக்கா நான் அனாதையாக போகிறேன் என்னை விட்டு போகாதே என்று கையை பிடித்து இழுத்தார் நெருப்பிலே விட வேண்டிய சோதனை இந்த தம்பிக்காக இருந்து வளர்த்து அறிவு கொடுத்தார் சமணர்கள் அறிவுடையவர்கள் இளைஞர்களை தேடி பிடித்து தங்களோடு சேர்த்த காலத்திலே மருள் நீக்கியாரை சேர்த்து தர்மசேனர் என்று பெயர் வைத்து சமண பள்ளியிலே வளர்த்தார் பாவம் திலகவதியார் வெள்ளை சேவையோடு பக்கத்திலே இருக்கின்ற மடம் மடத்திலே போய் இருந்தார் சின்ன வயதிலேயே ஒரு நாள் கூட வாழாமல் கணவனை இழந்த திலகவதியார் அந்த ஊர்ல இருக்கின்ற கோயிலே போய் திருவிரட்டான துறையில இருக்கின்ற தெய்வத்தை பார்த்து அழுவார் எனக்கு ஒன்றும் கேட்பதற்கு இல்லை திருநூறு பூசி வாழ்ந்தேன் குடும்பத்து தம்பி அவனுக்காக நான் உயிரோடு இருந்தேன் அவன் என்னை விட்டு போய் எத்தனை வருஷம் அவனை மீட்டு கொண்டு வந்து ஒரு நாளாவது நான் அவனை திருநூறோடு பார்த்து விட்டு போக வேண்டும் என்று அழுதார் தீராத நோயை இறைவன் கொடுத்தார் அந்த நோயினாலே அவஸ்தைப்பட்டு பின்னாலே சகோதரிக்கு தூது அனுப்பினார் சகோதரி செல்ல முடியவில்லை அந்த இடத்தை நோக்கி தேடி வந்து மடத்திலே சகோதரியை கண்டு அழுதார் சகோதரி கொண்டு போய் கோயிலில் வைத்து திருநூறு பூசி அழுது மன்றாடி இறைவனே திருவருளை கொடுத்து நாவுக்கு வலிமை கொடுத்த காரணத்தினாலே அவருக்கு நாவுக்கரசர் என்கின்ற நாமம் அந்த நாவுக்கரசர் பாடின முதல் துவாரமே
இந்த நோய் வந்தாலும் சைவ சமயத்தவர்கள் அந்த திருமுறையை பாடினால் சுகம் பெறும் என்பது முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அனுபவத்தை பல பேர் சொல்லிவிட்டு கூற்றாயின வாரவில ககரீர் கொடுமை பல செய்தன நான் அறிகேன். கூற்றுவன் என்றால் யமன். என்னுடைய வயிற்றுக்குள்ளே தீராத நோயாக யமன் வந்திருக்கின்றான், கூற்றுவன் வந்திருக்கிறான். தாங்க முடியவில்லை. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானை கூட என்னாலே தாங்க முடியவில்லை. குட ரோடு தொடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மா. இந்த தேவாரத்தை முதல் தேவாரத்தை பாட சிவபெருமானே உருகினார். கூற்றாயின வாரவில ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். நாங்கள் அறிய விடுகிற தவறுங்களுக்கு தெரியும் புத்தி தெரிய விட்ட தவறு. நாங்கள் அறியாமல் செய்த தவறு என்பது போன ஜென்மத்திலே செய்த தவறு. ஆகாமியம் பிராரத்துவம் சஞ்சிதம் என்று சைவ சித்தாந்தத்திலே வினைகளை பற்றி சொல்லுவார். இந்த பிராரத்துவத்தை இன்றைக்கு நாங்கள் அனுபவிப்பது பிராரத்துவம். இந்த பிராரத்துவத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருப்பது பழவினை. அந்த பழவினைகள் நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். சின்ன வயதிலே அப்பாவை இழந்தேன், அம்மாவை இழந்தேன், வீட்டுக்கு வர இருந்த தலைவனை இழந்தேன், சின்ன வயதிலேயே எல்லாரையும் இழந்தேன். இப்பொழுது தீராத நோயினாலே துன்பப்படுகிறேன். அதனாலே போன ஜென்மத்திலே நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். கூற்றாயின வாருவின கடலில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். நான் அறியேன் என்று பாடினார். நான் அறியேன் என்ற தலைப்பிலே ஆசா ஞானசம்பந்தர் அவர்கள், இந்தியாவிலே வாழ்ந்த பேரறிஞர் அவர்கள், அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை நான் அறியேன் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு பெரிய கட்டுரை தொடராக எழுதினார். நான் அறியேன் வாழ்க்கையில எங்களுக்கு நாங்கள் அறியாத விஷயம் நிறைய. இந்த எண்மத்து விஷயங்களே எங்களுக்கு தெரியாது, போன எண்மத்து விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது. அதனாலே போன ஜென்மத்து பாவமும் என்னை வருத்துகிறதோ என்று பாடிய முதல் தேவாரம் கூற்றாயின வாழ்வில ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன். எப்போ அனுபூதிமான்கள் மகான்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற போதே என்ன சொல்வார்கள், நான் எவ்வளவு புலவிட்டேனோ எனக்கு தெரியாது. சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் பெருமையாக சொல்றோம், நான் ஒரு உலகம் விடுகிறேன், ஒரு விளையும் விடையில் எல்லாம் சரியாத்தான் செய்யணும். இந்த பெரிய மகான்கள் இந்த உலகத்துக்கு சொல்லுகிறார்கள், என்ன புலவிட்டேனோ தெரியாது. பொதுவாக இன்றைக்கு எல்லாரும் சொல்றது நான் ஒரு புலையும் விடவில்லை என்று. முதலாவது தேவாரத்திலேயே அப்பர் சுவாமிகள் கற்றுத்தருகின்ற பாடம், கடவுளிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நாங்கள் என்ன புலவிட்டோமோ எங்களுக்கு தெரியாது. கொடுமை பல செய்தன நான் அறிவேன். அப்படி அறியாத என்னை இன்றைக்கு ஏற்பாயானால் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி பிரியாமல் இருப்பேன். என்னாலே தாங்க முடியவில்லை. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை இதை வீற்றிருக்கின்ற இறைவா என்னை காப்பாற்று என்று கெஞ்சிக்கிறான். அருள் கொடுத்தான் இறைவன். பாடத் தொடங்கினார். கோயில் கோயிலாக சென்று பாடு. சமணர்கள் எத்தனையோ துன்பம் செய்தார்கள். எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம் சொற்றுநவீதி. அந்த தேவாரத்திலே ஞான குழந்தை ஆகிய ஞான சம்பந்தர் அற்புதமாக, அப்பர் சுவாமிகள் அற்புதமாக சொன்னார். எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தேவாரம் சமணர்கள் நாவுக்கரசரை கொல்லுவதற்காக எல்லா வழியும் செய்தார்கள், தப்பினார். நீட்டறையில வைத்தார்கள். சுண்ணாம்பறை ஆகிய நீட்டறையில வைத்தார்கள். மத யானை ஏவினார்கள். நஞ்சு உணவை கொடுத்தார்கள். நாவுக்கரசர் தப்பிட்டார். ஒவ்வொரு இடத்திலும் திருமுறை பாடி தப்பினர். சமண மன்னன் சொன்னா கருங்கல்லோட சங்கிரியால கட்டி நடுக்கடலுக்க கொண்டே தள்ளிடுவான். இப்ப கட்டினார்கள். நாவுக்கரசர் இப்படி கையை கூப்பினபடி இருந்தார். அப்படியே கட்டினார். கட்டி கருங்கல்ல கொண்டு போய் நடுக்கடலுக்கு தள்ளினார்கள். நாவுக்கரசர் சிரிச்சார் என்று சில பெரியவர்கள் இந்த திருமுறையை வைத்துக் கொண்டு நாவுக்கரசர் சிரித்தார் என்றார். ஏனென்றால் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட
கட்டின சமணர்கள் சங்கிலியால கட்டேக இவர் கையை அப்படி கூப்பிடபடி இருந்தா அப்படியே கட்டினார். நாவுக்கரசு சொல்றார், இந்த கை கும்பிட்டு கொண்டிருக்கு, அனவடியா எனக்கு பயம் இல்லை. பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும். கற்றுனையாவது நமச்சிவாயவே நாக்கைகளாலே கட்ட முடியவில்லை. என் நாக்கு நமச்சிவாய 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கைகள் ரெண்டும் கூப்பிய வண்ணமாக இருக்கிறது. எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்கின்ற பாடல் தான் சொற்றுணர்வு. அந்த தேவாரத்தினுடைய உட்பொருளினுடைய அந்த ஆழத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களே, ஆனால் அற்புதமான பொருள் உண்டு. ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும். நற்றுணையாவது நமச்சிவாய. அன்பர்களே, ஒன்றும் செய்ய வேண்டாம். கோயில்ல வந்து நமச்சிவாய நமச்சிவாய அல்லது ஓம் முருகா ஓம் முருகா ஏதாவது சொல்லி கொண்டிருக்கிறார், அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவர் தட்டி அவரையும் கும்பிட விடாமல் என்ன மாதிரி மகிந்தா என்னவா மைத்திரி என்னவா இது உங்களோட ஒரு கோயில் உங்களுக்கு என்ன பேசுறீர்களோ இதை. இப்போ இவன் தான் தீர்மானிக்க போயினேன், கோயிலில் வந்து தட்டி மைந்தா என்ன மைத்திரி என்ன அவர் என்ன. கோயிலுக்கு வந்தா கும்பிடுவோம், கடவுளுடைய நாமத்தை சொல்வோம். அதனாலேதான் தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே புறவாத்த யாதொன்றும் பேசக்க ஆலயத்தும். கோயிலுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் கோயிலில் கும்பிட வந்தா புறவாத்த யாதொன்றும் பேசக்க ஆலயம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டிவிட்டு அந்த கோயிலில் இன்னொரு மண்டபம் கட்டிவிட்டான். அந்த மண்டபத்துக்கு ஒரு அறை கட்டி கருங்கல்ல கட்டி விபர்த்தவாத அரங்கம் மட்டும் வச்சான். ஏதும் தர்க்கப்பட போகிறா இங்க கும்புறவைய குழப்பாம அதுல போயிருந்து கதை. கோயிலுக்குள்ள கதைக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள கும்புறதுக்குத்தான் எல்லாரும் பார்க்கிறான். அதனாலே ஏதாவது உங்களுக்கு தர்க்கம் இருக்கு அதுக்குன்னு ஒரு அறையை கட்டிடுறான். இப்போ அப்படி அறை கட்டினாலும் அந்த அறை நிரம்பி ரெண்டு மூணு அறை கட்டி கோல் கட்டினாலும் போதாது. எல்லா கோயிலையும் நம் நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி சர்ச்சை. அப்போ சாமியை கும்புறதை விட சர்ச்சையில நேரம் போகுது. அதனாலே சோழர் ஒரு அறை கட்டினா நாங்கள் இப்போ எத்தனை ஹோல் கட்ட வேணும், எத்தனை மண்டபம் கட்ட வேணும், அவ்வளவு விளங்காமல் சர்ச்சைக்கு புறவாத்தை அதொன்றும் பேசக்க ஆலயம். கோயில் கும்பிட அழுதால் உன்னை பெறலாமே பாடினார். அதனாலே தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு போகின்றவர்கள் எல்லாம் தனியே நீ வணங்காய், கண்கால் காண்மீ கேடோ. தெய்வத்தை பார்த்து அப்பர் சுவாமிகள் கேட்கிறார், தெய்வமே என்ற தலை என்ற தலை நீ அறியாமலே உன்னுடைய சன்னிதானத்திலே கண்ட உடனே வணங்க வேண்டும். இந்த தலை அப்படியே தன்பாட்டுல வணங்க வேண்டும். என்ற கண்கள் உன்னை தேட வேண்டும். கண்கால் காண்மீங்களோ, கண்களே கண்களே என்னை கடவுளை கூப்பிட்டு காட்ட மாட்டீர்களா. செவிகால் கேண்மீங்களோ, செவிகளே செவிகளே கடவுளை பற்றி யாராவது கலைப்பதை என் காதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க மாட்டாயா. அப்போ திருமுறையில பாடிய நாவுக்கரசு சுவாமிகள் கோயிலுக்கு வருகின்ற பக்தனுக்கு சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் திருமுறையிலே உணர்வோமே, ஆனால் துன்பம் இல்லை. அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அற்புதமான பாடல்களெல்லாம் பாடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் எத்தனை தத்துவத்தை சொன்னார். கோயிலை பூட்டி வைத்திருந்தார்கள் திருமறை காட்டில். அதான் இப்போ கும்பாபிஷேகம் செய்கின்ற கோவில்கள் எல்லாம் பாடுவார்கள் பன்னிநீர் மொழியாலும் பங்கரும். அந்த தேவாரத்தில் கண்ணிலால் உம்மை காண கதவினை திண்ணமாகவே திறந்தருள் செய்வேன். திருமறை காட்டிலே எத்தனையோ வருஷமாக கோயில் கதவை பூட்டி வைத்திருந்தார். சம்பந்தரும் நாவுக்கரசரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போனார்கள். அந்த ஊர்ல இருக்கிற திருமறை காட்டு கோயில் கதவு கூட்டினபடி இருக்கு, அதை நாங்கள் திறக்க மாட்டோம் திறக்க மாட்டோம் என்று சிவாச்சாரியர்கள் சொன்னார். எத்தனையோ வருஷம் வழியில் இருந்து கும்பிட்டு போறதான் ஏதோ சச்சரவில கூட்டி விட்டார். நாவுக்கரசர் அந்த இடத்துல இருந்து பாடினார், கதவு தன்பாளிலே திறந்துட்டார். அடையா வாயிலாக இந்த கதவு இருக்கட்டும் என்று கேட்டுவிட்டு போனார். கண்ணினால் உம்மை காண கதவினை திண்ணமாகவே திறந்தருள் செய்வேன்.
அப்படி பாடிய இந்த அப்பர் சுவாமிகள் வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லிவிட்டு போனார். மனிதா இந்த உலகத்திலே வாழற போது நல்ல காரியம் செய்து விட்டு போ. ஏனென்றால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சீவன் ஒன்று இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு தான் கயன பெயர் சீவன் என்று பெயர், ஜீவன் என்று பெயர், ஆவி என்று பெயர், ஆத்மா என்று பெயர், கன பேர் வச்சிருக்கிறோம். ஆனா நாங்க கண்ணால காண்பதில்லை. அது டாக்டர்ஸ் தான் சொல்லுகிறார்கள் போட்டுதுன்னு சொல்லுகிறார்கள். அவர்களும் போட்டுதுன்னு சொல்லுகிறார்கள். அவர்களும் பாவம் காண்பதில்லை, உணர்கிறார்கள். அந்த சீவனுக்கு தானே உழவு பொறுமதி. அந்த சீவனை பாதுகாப்பதற்காகத்தானே எத்தனை பேர் இந்த நாட்டில் வந்து பெரிய நாச்சியார் வீடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கெல்லாம் இருக்கிறீர்கள். சீவனை காக்கத்தானே. அந்த சீவனை காப்பதற்காக நாங்களும் எத்தனை இடம் கையத்தி காலியத்தி கையத்தி எத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டோம் இந்த சீவனை காப்பதற்காக. இந்த சீவன் பொறுமதி தான், கண்ணால் காணாத விடயங்கள் சில பொறுமதி, உணர்வுகளினால் மட்டும் புறப்படுகின்ற விடயங்கள் மிக பொறுமதி. கடவுளை உணர்வினாலே தான் கண்டுகொள்ளுகிறோம். பல இன்பங்களை துன்பங்களை நாங்கள் உணர்கிறோம், கண்ணாலே கண்ணீர் வருகிறது. யாராவது கண்ணுக்குள்ளே ஏதாவது கொண்டு வந்து போட்டார்களா? இல்லை, உணர்வு கண்ணை அள வைக்கிறது. அப்போ உணர்வு எங்கே இருந்து புறப்படுகின்றது என்றால் உள்ளத்திலே இருந்து புறப்படுகிறது. உள்ளத்தின் கதவுகள் கண்களடான். அப்போ உணர்வினுடைய வெளிப்பாடாக வெளியிலே வருகின்ற அந்த காட்சிகள், எங்களுடைய தேகத்திலே இருந்து வருகின்ற செய்திகள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற, மூலம் பொருளாக இருக்கின்ற சீவனை நாங்கள் கண்டதில்லை. இதை சொல்ல வந்த திருநாவுக்கர சுவாமிகள் திருமுறை காட்டு தலத்திலேயே கோயிலை பார்த்தால் எல்லாம் தூணுகளிலே கோயில் கட்டி இருக்கிறார்கள். தூண் இருக்கு, வலை இருக்கு, கூரை இருக்கு, கருவறை இருக்கு. கருவறையிலே ஒரு சுவாமி இருக்கு. கருவறையிலே இருக்கு சின்ன சுவாமி இருக்கு. பின்னாம்பெரிய கோயில் கட்டி மூலவருக்குத்தானே முக்கியத்துவம். அந்த மூலவர் சின்னவரா இருக்கிறார். ஏன் இப்படியெல்லாம் பெரிய கோயில் கட்டுகிறார்கள், மூலவரை கொஞ்சம் பெரியவராக கட்டிவிடலாம் என்றால் அது எங்களுடைய சமயத்தினுடைய தத்துவம் என்னவென்றால் கோயில்களிலே மூலவர் ஒரு அளவில் தான் இருப்பார். என்னென்றால் கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவோடு ஒப்பிடுகின்ற ஒரு காரியம்தான் மூலவர். எங்களுக்குள்ளே ஒரு மூலஸ்தானம் உண்டு. அந்த மூலஸ்தானத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற சீவன் எங்களை இந்த சரீரத்தை விட்டு போகும். இந்த காட்சியை உலகத்துக்கு தத்துவமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்த அப்பர் சுவாமிகள் கால் கொடுத்து கடிநினைத்து தோல்வடுத்து உதிர நீரால் சுவரெடுத்து இருவாசல் வைத்து ஏவுடைத்து ஏழு சால் ஓகம் வைத்து ஆவி வைத்த மாமரை காடினாரு. என்னப்பா அதிசயம், கால் கொடுத்து ரெண்டு கால் வச்சிருக்கிற கோயில்ல வச்சிருக்க தூண்மாரு, தோல் கை கொடுத்து தோல் கொடுத்து உள்ளுக்கு உதிர நீர் ரத்தம் வச்சு அதுக்கு மேலே சீமந்து பூசின மாதிரி சச வச்சு உள்ளுக்கு பத்திரி பூக்குள்ள கம்பி வைக்கிற மாதிரி எங்களுக்கு எலும்பு வச்சு இப்படி எல்லாம் படைச்சு ரெண்டு வாசல் வச்சு சாப்பிடுற வாசல் அப்புறப்படுத்த வாசல் பிறகு அது பத்தாவது என்று ஏழு எண்ணல் வச்சு சாளரம் வச்சு சாளரம்ண்டா தமிழ்ல எண்ணல். அப்போ ஏழு சாளரம் வச்சு இவ்வளவெல்லாம் நீ செய்து போட்டு உள்ளே ஒரு அளவு வச்சிருக்கிற அவருக்கு பேர் தான் சீவன். அவர் உள்ள இருக்கிறார், ஒரு நாளைக்கு செல்லாக கொள்ளாம போயிடுறார். இது என்னப்பா அதிசயம், கால் கொடுத்து இருகை ஏற்றி கடிநினைத்து தோல்வடுத்து உதிரவினால் சுவர் எடுத்து இருவாசல் வைத்து ஏழு சார் ஓகம் வைத்து ஆவி வைத்த மாமரை காடுகிறாரே, என்னப்பா அதிசயம் இறைவா என்று கேட்டார். இந்த பாட்டுக்கு பொருள் சொன்னவர்கள் சொன்னார், ஒருவர் அப்படியே பேசாம படுத்திருக்கிறார் தான் வந்து காலில் தட்டி பார்ப்பார், கால் கொடுத்து கையை தூக்கி பார்ப்பார்கள், இரு கையேற்றி பிறகு தோளை தட்டி பார்ப்பார்கள், தோல் கொடுத்து இப்போ உதிர நீரால் சுவர் எடுத்து எல்லா சுவர்லையும் தட்டி பார்ப்பார்கள், ஏழு சாதகம் வச்சு காலில் கூப்பிட்டு பார்ப்பார்கள், இந்த பக்கம் கூப்பிட்டு பார்ப்பார், பிறகு மூக்கடியில் போய் பார்ப்பார்கள், எல்லாம் போயிட்டு போட்டார்.
கால் கொடுத்து இருகையேற்றி கடிநிறைத்து தோள்படுத்து தோல்ல பிள்ளி பார்ப்பார். உதிர நீரால் சுவர் எடுத்து இரு வாசல் வைத்து ஏவுடைத்து ஏழு சா லோகம் வைத்து ஆவி வைத்து மாமரை காட்டார். என்ன அற்புதம்! இந்த வாழ்க்கை தத்துவத்தை, சரீர தத்துவத்தை, ஆன்ம தத்துவத்தை அருந்தமுடாலே பாடிவிட்டு போல இந்த அனுபூதி மார்களுடைய திருமுறை செல்வமா இல்லையா? போலத்தான் பாருங்கள், அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் எங்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற அற்புதமான படைப்பு. சுந்தரருடைய தேவாரம், முதலாவது தேவாரமே அற்புதமான. சுந்தரரை திருமணத்திலே வந்து சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார். மேலே இருக்கின்ற உலகத்தில் இருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தவர் சுந்தரர். அதனாலேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலே இருக்கின்ற போர் பெற்று கீழே இறங்கி வந்தவர். நாங்கள் பூலோகத்திலே இருந்து ஒரு நாளைக்கு கைலாயத்துக்கு போகலாம், அங்கே கூட சில நேரம் கடவுள் கீழே இறக்கி விடுவார். சுந்தரரை அப்படி இருக்கா இறக்கி விட்டார். சுந்தரர் இறங்கி வருகிற போது சிவபெருமான கேட்டார், இன்ப துன்பத்திலே ஆட்பட்டு பூலோகத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது, என்ன நீ காப்பாற்றவும், நான் உரிய நேரம் வந்து உன்னை தடுத்தாட்கொள்வேன். இப்ப பூலோகத்திலே வந்து பிறந்து வளர்ந்து ஆலால சுந்தரர் என்கின்ற நாமத்தோடு இருந்த சுந்தரருக்கு திருமணம், திருவண்ணை நெல்லூர்லே திருமணம் சடங்க, அங்கே திருமண வீட்டிலே எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சடங்கவி சிவாச்சாரியார் அங்கே இருக்கின்ற அவர்களுடைய மகளுக்கு திருமணம், எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சபையிலே ஆடவராகிய சுந்தரர் இருக்கிறார். திருமணம் தாலி கட்டுகிற நேரம் வேத சிவாச்சாரியார் ஒரு வயது போன கிளப்பிராமண தோட்டத்திலே சிவபெருமா அந்த இடத்தை வந்து நிறுத்து, இவர் எனக்கு அடிமை, என்னிடத்திலே அனுமதி பெறாமல் இவர் திருமணம் செய்கிறார். இந்த அடிமை குத்தகை என்பது எங்களுடைய இந்தியாவிலே, இலங்கையிலே, உலகம் முழுவதும் ஒரு காலத்திலே ஆங்கிலேயருடைய வரலாறு அல்லது வேறு நாட்டினருடைய புரட்சி வரலாறு, இந்த ஆஸ்திரேலிய நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களா, அடிமைகளை கொண்டு வந்துதான் ஒரு காலத்திலே ஆஸ்திரேலியாவிலே பாதப்பட்டார். அப்போ இப்போ அடிமை இருந்தது, ஒருவரை ஒரு அடிமைகளை ஆக கூட்டமாக கொண்டு வந்தது. இன்றைக்கெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் போயிரதத்திலே போவோம். போயிரதம், இலங்கையினுடைய போயிரதப்பாறை சரித்திரத்தை படித்து பார்த்தா அழுக வரும். இந்திய தமிழர்களை கப்பலிலே கொண்டு வந்து கூடாரம் அடைத்து 1909 யாழ்ப்பாணத்துக்கு போயிரதம் போடுகிற போது அடர்ந்த காட்டுக்குள்ளே கூடாரங்களுக்குள்ளே பாவம் அப்பாவி இந்திய தமிழர்கள் இருப்பார்கள், விடிய எழும்பினால் பாம்பு கடித்து இறந்து போடுவார்கள், ஒரு கரையிலே போட்டு கொடுத்து விட்டு தண்டவாளம் போடுற வேலை நடக்கும். கொழுந்தெடுத்தது மட்டுமல்ல, அட்டைக்கடி வாங்கியது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லாரும் சொகுசாக பிரயாணம் செய்கிற போயிரத பாதையை கூட ஒரு காலத்திலே அடிமை போல இந்திய தமிழர்கள் போட்டார். இப்பெல்லாம் நாங்கள் சொல்றோம் இந்தியா என்னும் படிவாக்குரல் கொடுக்கல, இவர்குள்ளே நாங்களும் விட புலவிட்டோம். அதனாலே அடிமை என்பது அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. அதனாலேதான் இந்த துன்பத்தை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் எனக்கு அடிமை புறப்படு, இவர் அடிமை என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்பதற்கு முன்னாலே அவர் சொன்னார், இல்லை இவர்கள் சந்ததியாக எழுதி தந்த அடிமை என்பதற்கான குத்தகை உறுதி இருக்க. திருமண கோலம் எல்லாரும் வந்திருக்கிற சபையிலே சுந்தரர் புகுண்டு கோபப்பட்டு எழுந்தார். நான் உங்க கடிமை என்று சொல்லுகிறீரே, அதற்கு என்ன அத்தாட்சி இதுவும் என்று எடுப்பில இருந்த ஏட்டை எடுத்து கொடுத்தார். சுந்தரர் அந்த ஏட்டை வாங்கி சபையில கிழித்தறிந்தார். மாறுவேடத்திலே வந்திருக்கின்ற சிவபெருமான் சொன்னார், நீ கிழிச்சது இது நசல்ல, மூலம் இது போட்ட ஸ்டேட்ட தான் நீ கிழிச்சிருக்கிற, ஒரிஜினல் என்கிட்ட இருக்கட்டு அடுத்து போட்ட ஸ்டேட் இப்ப மட்டுமல்ல அப்பவும் இருந்து. சுந்தரருக்கு முன்னால சிவபெருமான் நூல ஒளி எடுத்தார். சுந்தரட்ட கொடுக்கையில புருவிதரே உடம் தருகிறேன், இதை படியும் என்றார். புருவிதர் படித்து பார்த்தால் ஆனால சுந்தரர் குடும்பம் வழி வழி அடிமை என்று எழுதப்பட்டிருக்கு. எழுதுன அடுத்து எனக்கு ஒன்றும் செய்கிறார்,
ஆனபடியா நீ அடிமை என்று அவரோட உத்தரவு இல்லாமல் திருமணம் செய்யலாது. அடிமையே வா என்றால் இப்போ கிள பிராமணருக்கு பின்னால சுந்தரர் போறார். அந்த கல்யாண திருமண வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லாம் அப்படி எழுந்து போகிறார். எல்லாருக்கும் கவலை. திருமண வீட்டுக்கு நான் இதை படிப்பிச்சு விட்டுற கேட்க இந்த மாணவர்கள் கேட்டாக்க அங்க கல்யாண வீட்டுக்கு சமைச்ச சாப்பாடு எல்லாம் ஆசிரியராக இருந்த காலம் என்பது ஒரு அற்புதமான காலம். மாணவர்கள் இப்படி கேள்வி கேட்பார். அப்போ இந்த திருமணம் கிட்டே எழும்பி போக சொல்லியாச்சு. இப்போ எழும்பி போனார்கள். திருமணை நெல்லூர்ல இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு அருகிலே திருமணம் நடைபெற்றது. சுந்தரரை அழைத்து கொண்டு போகிறார். போனவர் எனக்கு பின்னாலே வா, எனக்கு பின்னாலே வா, அடிமையே வா, நீ தான் எனக்கு அடிமை அடிமை என்று கூட்டிக் கொண்டு போனவர் அப்படியே போய் மூலஸ்தானத்திலே பார்த்தார். உள்ளே போய் மறந்த உடனே ஆச்சரியப்பட்டு சிவலிங்க பெருமானுக்கு உள்ளே போனவர் மறைந்து விட்டார் என்று திடுக்கிட்டார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆளால சுந்தரமே கைலையில இருந்து புறப்படுகின்ற போது ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டாய், உரிய நேரம் வந்தேன். அப்ப உடனே சில மாணவர்கள் கேட்பாக்க இந்த கல்யாணம் வீட்டில் வந்து கடவுளை தடுத்தா கொள்ளாததாலதான் பல பேருக்கு பிரச்சனை. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், திருமணம் வீடு முடிந்த பின்னால் அப்ப அவரை கேட்டேன் எப்படி என்று. அவர் சொன்னார், கடைசியா மனவுரையில சிரிச்சேன். எப்ப சிரிச்சேன்னு கேட்டேன். இந்த பெண்ணை உங்களுக்கு தானம் தரவ கையில தண்ணீர் ஊத்தி தத்தமாக உன்னிடம் இந்த பெண்ணை ஒப்படைக்கிறேன் ஒரு க சிரிப்பு வந்ததான். அதுக்கப்புறம் இன்னும் சிரிக்கிறேன். எல்லாம் அன்பர்கள் சொல்லுகின்ற செய்தி. சுந்தரரை தடுத்தாற் கொண்ட அந்த சிவபெருமான், நானே உன்னை தடுத்தேன் என்பதை காட்சியாக காட்டியுடனே அந்த திருமண கோலத்திலே அங்கு அன்று வந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானை பார்க்கிறார். வாய்ப்பு பெற்றார். ஒரு நல்லவர், ஒரு வல்லவர், ஒரு பெரியவரோடு சேருவதனாலே கிடைக்கின்ற பயன் என்பது அவருக்கு கிடைக்கின்ற பயனிலே ஏதோ ஒன்று கிடைத்து. திருவண்ணை நெல்லூர்ல திருமணத்துக்கு போனவர்கள் எல்லாருக்கும் திருவண்ணை நெல்லூர்ல வீற்றிருக்கின்ற பரம்பொருளை நிஜமாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆகான் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டார். சுந்தர் நெளிந்து வளைந்து சிவபெருமானை மணக்கோலத்தில் சுந்தரர் இருக்கின்ற போது ஏடுவோடு வந்து நீ எனக்கு அடிமை என்கின்ற போது சுந்தரர் கண்டபடி இளப்பிராமணரை பார்த்து, பித்தா பேயா, ஒரு திருமண வீட்டை குழப்பதற்கு நீ யாரடான்னு கேட்ட. இப்ப சிவபெருமான் என்று அடையாளம் கண்ட உடனே சுந்தரர் அழத் தொடங்கினார். உன்னை பார்த்தா நான் ஏசினேன், உன்னை விளங்கிக் கொள்ளாமல் நான் என்னெல்லாம் பார்த்து சிவபெருமான் சிரித்து கொண்டு அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டார். சிவபெருமானை பார்த்து சுந்தரர் கேட்டா அதுக்கு பிராய சித்தமா நான் என்ன செய்யணும். சிவபெருமான் உடனே அதுக்கு எனக்கு சங்காபிஷேகம் செய்ய அல்லது மண்டலாபிஷேகம் செய்ய இது சிவபெருமான் சொன்னார். அர்ச்சனை பாட்டியா ஆதலால் மண்மீர் சொற்றமிழ் பாடு. எனக்கு நீ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் பாடடா. நடுங்கிக் கொண்டிருக்கின்ற சுந்தரர் சிவபெருமானை பார்த்து கேட்டார், எனக்கு வார்த்தை வருகிறது இல்லை, வார்த்தை வருகிறது இல்லை. சிவபெருமான் சொன்னார், இப்போ கொஞ்சத்துக்கு வந்தானே பித்தா பேயாண்டு பேசினேன், என்ன வார்த்தை வருகிறது இல்லை என்கிறாய், பித்தன் என்றே பாடு. தண்டனையை பாருங்க, பித்தன் என்றே பாடு. பித்தா புரை சூடி பெருமானே அருளாளர். இந்த பாட்டுக்கு அற்புதமான பொருள் உண்டு. சிவபெருமான் தலையிலே சந்திரனை சூடியவன் என்று சம்பந்தர் பாடினார், அப்பர் பாடினார், சுந்தரர் பாடினார், மாணிக்கவாசகர் பாடினார், பின்னாலே வந்த எல்லாரும் பாடினார்கள், சரக்கிழார் பாடினார். ஆனால் சுந்தரர் இதிலே பித்தா புரை சூடி பெருமானை என்று பாடியதற்கு அற்புதமான பொருள் உண்டு என்று சான்றோர்கள் எழுதி வைத்தார். என்ன பொருள்? இந்த அவலத்துக்குள்ளே என் புரையை ஞாபகப்படுத்துகிறார் என்ற கேள்வியை கேட்டு பொருள் சொன்னார்கள். வானத்திலே தெரிகின்ற சந்திரன்
பல பெண்களை திருமணம் செய்து விட்டு ரோகிணி மீது மட்டும் பற்றாக இருந்தான். வேறிய பெண்கள் எல்லாம் சாபமிட்ட போது அவன் தேய்ந்து கொண்டான். அப்படி தேய்ந்து கொண்டு போல அவன் சிவபெருமான் காலில் விழுந்து, இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுன்ற உடனே சிவபெருமான் தூக்கி தலையிலே வைத்தான். சின்ன புரை சிவபெருமானுடைய தலையிலே இன்றைக்கு ஓவியமாக, சிற்பமாக, காவியமாக நாங்கள் காண்கிறோம். சுந்தரர் முதலாவது தேவாரத்தில் சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிற போது ஏன் இந்த மதியை ஞாபகப்படுத்துகிறார் என்றால், பித்தா புரை சூடி பெருமானே என்று. ஏனென்றால் எவ்வளவோ குற்றம் செய்த அந்த சந்திரனை கூட மன்னிச்சு தூக்கி தலையில வச்ச என்ன மன்னிக்க மாட்டாயா? பித்தா புரை சூடி பெருமானே அருளாளர். கடவுள் தானே பெரிய மனம் படைத்தவன். இறைவனை பெருமான் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? இறைவன் பெரிய மனம் படைத்தவன், மனிதர்கள் சின்ன மனம் படைத்தவன். சின்ன சின்ன கோபத்தை வைத்து சாதிப்பார்கள். சின்ன கோபம் இருந்தாலும் இவருக்கு ஒரு நாளை செய்கிறன் வேலை என்றார். கடவுளும் அப்படி தொடங்கினார். இந்த உலகத்தில் யார் தப்பல? கடவுள் பெரிய மனம் படைத்தவர், எல்லாரையும் மன்னிப்பவர். இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலாவது தேவாரத்திலேயே கெஞ்சி பாடுகிறார், பித்தா புரை சூடி பெருமானே அருளாளர். அப்படி பாட தொடங்கினவர்கள் வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனார். இது என்ன அற்புதம் என்றால், திருவண்ணை நல்லூருக்கு பக்கத்திலே ஓடுகின்ற நதிக்கு பேர் பெண்ணை நதி. நாங்கள்லாம் முதல் இதுக்கு பொருளை புலியா நினைத்தோம். ஆனால் இரண்டு பொருளிற்கு என்று சில சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். வைத்தாய் பெண்ணை உனக்கு பக்கத்திலே இடப்பாகத்திலே எந்த நேரமும் உமையம்மையை வைத்திருக்கிறாய். நான் ஒரு நாள் கல்யாண வீட்டில் ஒரு பொம்பளைய பக்கத்தில் இருத்தினதும் நமக்கு பிடிக்கலையோ, வைத்தாய் பெண்ணை. இதுக்கு என்ன ஆழமான பொருள் என்ன? வைத்தாய் பெண்ணை திருவண்ணநல்லூரில் பெண்ணை நதியை பக்கத்திலே வைத்திருக்கிறாய். எல்லா பாவம் செய்தவர்களையும் கழுவுவதற்காக இந்த புனிதமான தீர்த்தம் இதில் ஓடுகிறது. அந்த தீர்த்தம் பாவத்தை கழுவுகின்ற தீர்த்தத்தை வைத்திருக்கின்ற திருவண்ணநல்லூரில் வீட்டிருக்கின்ற பெருமானே, என்னை கழுவி என்னை ஏற்க மாட்டாயா? வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை. அது மட்டுமல்ல, வைத்தாய் பெண்ணைக்கு இன்னொரு பொருள், இரக்கம் உள்ள தாயை உனக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறாய். எல்லாரையும் மன்னிப்பவள் தாய். அந்த வைத்தாய் பெண்ணாக இருக்கின்ற உனக்கு பக்கத்தில் இருக்கின்ற பார்வதி போல என்னையும் என்னை தாயா, நீ உன்னை நான் தாயாக இணைக்கிறேன். நான் உன்னை ஏசியதை மன்னிக்க மாட்டாயா? வைத்தாய் பெண்ணை தெரிவால் பெண்ணை நல்லூர் அருள் துறை உள்ள அத்தா உனக்காளாய். அத்தா என்றால் என் எல்லாமே நீதான். திருமணமான பெண்களுக்கெல்லாம் முன்பு கணவனை அத்தா என்று சொல்லுகிற வழக்கம், அதுக்கு முதல் அத்தா என்று சொல்லுகிற வழக்கம் தான் இருந்தது. அது பிறகு மருவி அத்தா என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தது. இப்போ என்ன சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு காலத்தில் அத்தா என்று சொல்லுவார். குழந்தைகள் பிறந்த பிறகு அப்பா என்று சொல்லுவார்கள். எனக்கு நீங்கள் தான் பண்பாடு போய்விட்டது. முன்பெல்லாம் பழைய சினிமா படங்கள்ல பார்ப்பீர்களே, ஆனால் கணவனை கதாநாயகி எப்படி கூப்பிடுவாள்? என் பிராணநாதான் கூப்பிடுவாள். யாழ்ப்பாண இந்துக்கல்லிலேயே ஆசிரியர் சிவராமலிங்க பிள்ளை அவர்கள் ஒரு முறை எங்களை கேட்டார்கள். ஒரு படம் பார்த்த கதை சொல்லி கொண்டிருக்கிற போது பிராணநாதாண்டா என்ன பொருள்? பல படங்கள்ல கணவனை பிராணநாதாண்ட ரச படங்கள்ல கூப்பிடுறார்கள். எங்களுக்கு பொருள் விளங்கு. பிராணன் என்றால் காற்று, சீவன். இந்த காற்று சீவன் தொடர்பு பட்டது. பிராணநாதாண்டு கணவனை பெண் கூப்பிடுறதுக்கு என்ன காரணம் என்றா, உன்னுடைய காற்றிலேதான் உன்னிலேதான் என்னுடைய சீவன் தங்கி இருக்கிறது. உனக்கு சீவன் போய்விடுமே, ஆனால் எனக்கும் போய்விடும். என் பிராணநாதா, நான் சுவாசிப்பது உன்னிலே தான் தங்கி இருக்கிறேன். அப்போ பிராணநாதா என்று கூப்பிடுவது கணவனை மிக ஆழமான பொருளோடு. அந்த பொருள் பின்னாலே அத்தான்று வந்தது. அத்தாண்டா தாய் தந்தை எல்லாமே கணவன் தான்.
திருமணமான பெண்கள் அத்தான்னு கூப்பிட்டார். அது பிறகு இன்னொரு சேர்த்து அத்தான்னு கூப்பிட்டார். இப்ப பிறகு கோபம் வந்தா கொத்தான். இப்போ எல்லாமே போய்விட்டது. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமண கோலத்திலே சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரர் சிவபெருமானை பாடுகின்ற போது என்ன சொன்னார்? அத்தா உனக்கு ஆளாகி, உனக்கு தான் இனிமேல் ஆளா இருப்பேன், உனக்கு தான் நான் அடிமையா இருப்பேன், நீ தான் எனக்கு எல்லாமே, என்னை கைவிட்டு விடாதே என்று பாடு. என்ன ஆழம், என்ன அற்புதம்! இந்த செல்வமாக இருக்கின்ற திருமுறைகளுக்குள்ளே கொட்டி கிடக்கின்ற தெய்வீகத்துக்கு எல்லையே இல்லை. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட இறைவன் அவருக்கு அருள் கொடுத்தான். சுந்தரர் பல திருமுறைகளை பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்ற போதெல்லாம் நீள நினைந்த அடியேன் உம்மை நித்தலும் கைதோடு கண்மடவாள், அவள் வாடிவருந்தான் கோலிலே எம்பெருமான் குன்றை உச்சியில நெல்லு பெற்றே ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்படும். குன்றைத்தூரிலே பஞ்சத்தினாலே வாடியவர்களுக்கு நெல்லு கேட்டு பாடுகின்ற போது நீள நினைந்த அடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன், நான் போகிற போதெல்லாம் பாதையெல்லாம் நீள இறைவா உன்னைத்தான் நினைத்து கொண்டு போவேன். அப்படி நினைத்து கொண்டு போறதான் இடத்திலே கொஞ்சம் நெல்லு கேட்கிறேன். பசியிலே இவர்கள் இருக்கிறார், இறைவன் கொடுத்தான். அப்போ இந்த திருமாரங்களுக்கு மிக அற்புதமான விளக்கம் உண்டு. நீள நினைந்து அடியே உண்மை நித்தலும் கைதொழும், ஒவ்வொரு நாளும் கை எடுத்துக்கொண்டு இந்த திருவாரங்களுக்கு மிக என்ன. மாணிக்கவாச சுவாமிகள் திருவாசகம் பாடினார். சிவபுராணத்தில் இருந்து அச்சோபதிகம் மட்டும் திருவாசகம், அதற்கு அப்பாலே திருக்கோவையார் பாடினார். இவை எல்லாம் அற்புதமான படைப்புகள். மாணிக்கவாசருடைய திருவாசகத்துக்கு ஒரு காலர், ஒரு வாசகத்துக்கு ஒரு கார். இவ்வளவு பெரிய செல்வம். குழந்தை பிறந்த போது திருமுறை பாடினார். பிள்ளைகளை தொட்டிலே எடுகின்ற போது திருமுறை பாடினார்கள். திருமணத்திலே திருமுறை பாடினார்கள். ஒருவருடைய இறப்பு வீட்டிலே திருமுறை பாடுகிறார்கள். இடுகாட்டிலே நெருப்பிலே வேறுகிற வரை திருமுறை பாடினார்கள். அதற்கு பின்னாலும் அந்த பிதிர் சாந்தி அடைய வேண்டும் என்று திருமுறை பாடினார். இப்பெல்லாம் சில நேரம் வீட்டில் திருவாசகம் பாடவே பயப்படுறாள். திருவாசகம் பாடினா அது மற்றதுக்கு பார்க்கலாம். அப்படி வந்தது. திருவாசகம் பெரிய சொத்து. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊப்பில்லாத ஆனந்தத்தை தருகின்ற திருவாசகத்தை படியுங்கள். தவத்திரை யோகசுவாமிகிட்ட பல பேர் போவார்கள். பெரிய படிச்சரெல்லாம் யோகசுவாமி எழும்பி பெண்ண நடக்குது என்று கேட்பார். இவர் பெரிய படிச்சவர் சொன்னார், இப்ப பகவத்கீதையில கர்மயோகம் பார்த்து கொண்டிருக்கிறார். அட பைத்திய குன்ற மொழியில இருக்கிற திருவாசகத்துல சிவபுராணத்தை படியடா முதல், அதுக்கு பின்னாலதான் இல்லாம விளங்குவ. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தே என்று பாடியவர் மாணிக்கவாசன். நமச்சிவாய வாழ்வு நாதந்தாள் வாழ்வு என்று தொடங்கியவர் சிவபுராணம் முழுவதும் சிவபெருமான் குறுந்தவர நிழலே வந்து ஆட்கொள்ளுகின்ற போது சிவபெருமானுடைய காலை பற்றி பிடித்த மாணிக்கவாச சுவாமிகள் அந்த கால்களை வைத்துக் கொண்டு திருமணிகளை வைத்துக் கொண்டும் நன்றி சொல்லி பாடியதுதான் முதலாவது சிவபுராணம். சிவபுராணத்தை எண்ணி பாருங்கோ. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. தாழ்கள் என்றால் கால்கள், அடிகள் என்றால் கால்கள், திருவடிகள் என்றால் கால்கள். அடி போற்றி கடலடி போற்றி திருவடி போற்றி என்று சிவபுராணம் முழுவதும் சுமார் 60 தடவைக்கு கிட்ட சிவபெருமானுடைய கால்களுக்கு நன்றி சொல்லுகிறார். அடி போற்றி கடலடி போற்றி திருவடி போற்றி. அந்த திருவாசகம் அற்புதமான ஒவ்வொரு அடியா பொருள் விளங்கி படி. ஒரு முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபுட மாணவர்கள் பேராசிரியர் நந்தி மருத்துவ பீடாதிபதியாக இருக்கின்ற போது சில மாணவர்கள் என்னை வந்து கேட்டார்கள், சிவபுராணத்தை எங்களுக்கு 10 நீங்கள் பொருள் விளக்கி சொல்லித்தர வேண்டும். நான் சம்மதித்தேன். அந்த மருத்துவ கூட மாணவர்கள் வந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்போதான் ஒரு மாணவன் சொன்னால், நாங்கள் பாடசாலையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்வி தொடக்க எல்லா பாடசாலைகளிலும் மாணிக்கவா நாவலர் பெருமானுடைய கட்டளை கமைய
வெள்ளிக்கிழமைகளிலே சிவபுராணம் பாடுவது வழக்கம். எல்லாரும் எப்ப சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார். பல்லோரும் ஏத்த பணிந்து அந்த வரியை தேடி கொண்டிருப்பார். அது வந்தா சரி. ஆனால் சொல்லிய பாட்டினுடைய பொருளை நாங்கள் உணர்வதே இல்லை. திருவாசகத்தினுடைய சிவபுராணம் எல்லாம் வீட்டிலும் இருக்க எடுத்து பாருங்கோ, அதுதான் இந்த உலகத்தினுடைய அத்தனை உள்ளடக்கி இருக்கின்ற பெரிய சொத்து. அது அந்த சிவபுராணத்தை சென்ற ஆண்டு இங்கிலாந்துக்கு போன போது ஒரு வீட்டிலே சிவபுராணத்தை பற்றி படிப்பதற்காக கொஞ்சம் பேர் வந்து சிவபுராணம் மட்டும் அவர்களுக்கு விளக்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் திரு பாலசிங்கம் அவர்கள். எனக்கு அப்படி திருப்பி திருப்பி அதை படிக்கின்ற போது மகிழ்ச்சி. ஒவ்வொரு வரியும் ஆழமான இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள். கடவுளே, கண்ண மூடி முளைக்கின்ற நேரத்திலே கூட சிவபெருமானே என்னை விட்டுட்டு போய்விடாது என்று கெஞ்சுகிறார் மாணிக்க வாசகர். வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தன் அறிவியல் அப்படி எல்லா ஒவ்வொரு வரியும் பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன். இந்த பிறப்பு இந்த உலகத்திலே இனிமேல் பிறவி வேண்டாம் என்றால் அந்த பிஞ்சகன்றான் என்றால் சடாமுடிகளை தரித்திருக்கின்ற இறைவன், பிறப்பையும் இறப்பையும் முடிவு கட்டுகின்ற இறைவனே, இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கு எங்களை காக்கின்றவன் நீதான் என்று பாடுகிறேன். சிவபுராணம் முழுவதும் அற்புதமானது. அதற்கு அப்பாலே போட்டி திருவர்கள், கீர்த்தி திருவர்கள், வாழப்பத்து ஒவ்வொரு வடிவமும் சிவபுராணத்திலே காணுகின்ற ஒவ்வொரு வடிவமும் மிக அற்புதமானது. ஆருடனோ ஏன் யார் கெடுத்துரைப்பேன், ஆண்ட நீ அருளில்லையானா வார்கள் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக வருக என்று அருள் புரிவார். அவங்களுக்கு துன்பம் பெறுகிற போது நாங்கள் ஒவ்வொருதல் அவராலதான் துன்பம், வேறாலதான் துன்பம். மாணிக்க வாசர் பாடினார், ஆருடு நோவே ஆர்க்கெடுத்துரைப்பே ஆண்ட நீ அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், நான் யாரோட கோவிப்பேன் என்ற துன்பத்தை நான் யாருக்கு எடுத்து சொல்ல முடியும். உன்னை தவிர ஆருடு நோவேன் யார்க்கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருளில்லையானால். ஈழ தமிழற்ற பிரச்சனையும் அப்படித்தான். ஆருடு நோவேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், யார நம்புறது, யார் எங்களுக்கு தீர்வு தருவார்கள், ஆரோடு நோவேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன், இறைவா உன்னை தவிர எங்களுக்கு யார் கதி. ஆண்ட நீ அருள் இல்லையானால் வார்கட உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருக வருக என்று அருள் புரியாய். இத்தகைய அற்புதமான திருவாசகம் கல்வி என்னும் பல்கடல் புழைத்து, செல்வம் என்னும் மல்லரில் புழைத்தும், நல்குணம் என்னும் தொல்வடம் புழைத்தும், புல்வரம் பாய பலதுரை புழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாய். எனக்கு தெய்வ சித்தத்தை தந்ததினாலே இறைவா நான் எல்லா விடயங்களிலும் தப்பக்கூடியதாக இருக்கென்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். கல்வி என்னும் பல்கடல் புழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் புழைத்தும், செல்வம் சேர சேர ஒரு பக்கத்தில் சந்தோஷம் என்றாலும் இன்னொரு பக்கத்தில் அச்சமும் துன்பமும், இந்த செல்வம் இன்னும் பெருக வேண்டும் என்கிற எண்ணமும் பெருமை ஒழிய யாரும் செல்வத்தை நான் குறைக்க போறேன் என்று தொடங்க மாட்டேன். செல்வம் சேர 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 அச்சமும் துன்பமும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறம் என்றா வறுமை, நல்குறம் என்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம் என்றா உணர்ச்சி, புல்வரம் பாய பலதுரை பிழைத்தும், தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாய். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டுத்தானே நல்ல நண்பர்களை இழப்போம். உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லி நல்ல உறவினர்களோடு பகையத்திடுவோம். உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்வோம். மாணிக்க வாச சுவாமிகள் எனக்கு உணர்ச்சி வருகிற போது கூட சிவபெருமானே வந்து இப்படி உணர்ச்சி வசப்படாத இந்த பக்கத்தால போடாட்டு நீ சொல்ல வேண்டும். புல்வரம் வாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாக்கி எனக்குள்ள நீ இருக்க வேண்டும் இறைவா என்று கெஞ்சிக்கிறேன். அப்படி பாடிய மாணிக்க வாச சுவாமிகள் திருவாசகம் முழுவதும் அற்புதமாக படைத்த அந்த திருவாசகத்திலே நீங்கள் எல்லாம் திருவம்பாவை படிப்பீர்கள்,
மார்கழி மாதம் ஊரெல்லாம் திருவம்பாவை காலையிலே படிப்பார்கள். திருவம்பாவை பெண்கள் நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரதம் பிடித்து அந்த காலத்திலே அந்த வழிபாடு நடந்தது. மாணிக்கவாசகர் திருவம்பாவை பாடுகின்ற போதே பாவை நோன்பு இருந்தது. அதுக்கு முதலே பாவை நோன்பு இருந்தது. ஏனென்றால் சங்க இலக்கியத்திலே அதற்கு சான்று. மாணிக்கவாசகர் அந்த காட்சியை அழகாக சொன்னார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை ஆம்பாட கேட்டேயும் பாடலங்கள் என்று தொடங்குகிறார். அந்த பாடல்கள்ல பெண்கள் எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையாக ஒவ்வொரு வீட்டு பெண்ணாக எழும்பி எங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் வாங்கும் போய் நாங்கள் அதிகாலையிலே மார்கழி மாதத்திலே ஆற்றிலே குளத்திலே நீராடி சிவபெருமானை கும்பிடுவோம் வாங்குவோம் வாங்குவோன்று எழுப்புற பாடலாம். அந்த பாடல் எல்லாம் அப்படியே நேர கொண்டு போய் காட்டுவார். கோழி சிலம்ப சிலம்ப குருகங்கும் கேளில் இயம்பு இயம்பு வன்சங்கங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈரென்ன உறக்கம் வாய்தரவாய். நாங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு முன்னால வந்துட்டோம். கோழி எல்லாம் கூவுது, கோயில் சங்குவதி கேட்குது, எல்லா பெண்களும் வந்து உங்க வீட்டுக்கு முன்னால கூப்பிடுறோம். நீ என்னும் வாய் திறக்காமல் நித்திரை கொள்ளுகிறாயோ. அவள் வந்து சொல்ல எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் வந்துட்டீங்களோ பாப்பா அவர் வந்தார். நான் பெண்கள் கேட்கிறார்கள், நான் மட்டும்தான் பிந்தி போனேனோ ஒன்று கேட்கறது மாணிக்கவாசர் பாடு. மாலறியான முகனும் காணாத மலையினை நாம் போலறிவோ என்றுள்ள பொக்கங்களே பேசு பால் ஒரு தேன்வாய் படறி கடை தரவாய் ஞானமே உன்னே புறவே அறிவறியான் கோலமன் நம்மையார் கொண்டருளை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமுடினும் உணராய்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால போய் நாங்கள் இவ்வளவெல்லாம் சொல்லி பாடுறோம் ஓலமிட்டு பாடுறோம் என்ன எழும்பாம கிடக்கிறாயோ. என்ன அற்புதமான படைப்பு திருவம்பாவை. அந்த திருவம்பாவினுடைய பாட்டு ஒவ்வொரு தோழிகளும் எல்லா தோழிகளையும் எழுப்பி எல்லாருக்கும் தாலி பாக்கியம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் குங்குமத்தோடு இருக்க வேண்டும், எல்லாரும் மங்களத்தோடு இருக்க வேண்டும் என்று பெண்கள் ஒவ்வொரு பெண்களாக எழுப்பி எழுப்பி கோயிலுக்கு போகின்றார்கள். அப்படி போகின்றவர்கள் எல்லாம் 19வது பாடல ஒரு இலக்கணம் வைத்தார். என்ன அந்த பாடல்? எல்லா பெண்களும் பயப்புற இடம் ஒன்று இருக்கா. அந்த பெண்கள் சிவபெருமாட்ட முறையிடுறார்கள், எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, எங்களுக்கு திருமண வீட்டிலே கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கின்ற போது கையிலே தண்ணீர் ஊற்றி எங்களுடைய தந்தை ஒருவனுடைய கையிலே ஒப்படைப்பார். அப்படி ஒப்படைக்கின்ற போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பயம். ஏனென்றால் இந்த பிள்ளையை உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று கொடுப்பார். அப்பொழுது பெண்களாகிய எங்களுக்கு அச்சம் வரும், இனி இவர் என்ன மாதிரியோ எப்படி எங்களை வச்சிருப்பாரோ. அந்த அச்சம் எங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல கடவுள் பக்தியுடைய உன்னுடைய அடியவன் எங்களுக்கு மணமகனாக வருவானே, ஆனால் அச்சம் இல்லை. உங்கையின் பிள்ளை உனக்கு அடைக்கல ஒன்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் எங்கொங்கே நின்பர் அல்லாத ஓள் சேர்க்க. எங்களுடைய தோள் உன்னுடைய அன்பர் அல்லாத ஒரு ஆடவனோடு சேராது. உன்னுடைய பக்தன் தான் எனக்கு மணமகனாக வர வேண்டும். உங்கையின் பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் பொதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உழைப்போங்கள் எங்கொங்கை நின்பர் அல்லாதோள் சேர்க்க. என்ன பாடல் திருவம்பாவை. திருவம்பாவையில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலும் கீழோட்டமான பெண்கள் மிக முக்கியமாக அனுட்டிக்க வேண்டிய விரதம் திருவம்பாவை விரதம். என்ன அற்புதம் செய்தார்கள். மார்கழி என்றால் சரியான குளிர், எல்லாரும் கண்ணை மூடி இருக, சூரியன் வந்த பிறகு படுக்கிற காலத்தில் அப்போ படுக்க கூடாது, விடிய எழும்பி கோயிலுக்கு போட்டு வைத்தார். எல்லாரும் திருவம்பாவை காட்சியை உங்களுடைய ஊர்ல ரசித்து பாருங்க. எத்தனை சங்குதி கேட்கும், விடிய கேட்கும், எல்லாரும் போய் அடைவாசி குடித்தபடி சில பேர் குடியாமல் முகத்தை துடைச்சபடி போய் அதிகமாக நேரம் திருவம்பாவை பாடம் பாருது. ஏன்னா அவளுக்கு கடலைக்கு காலையில் போய் இப்போ திருவம்பாவையே ஊரின் முடிக்கி பாடுவார்கள், ஊரெல்லாம் பாடுவார்கள். இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. திருப்பள்ளி அடிச்சு மார்கழி முழுவதும் பாடுவார்கள். போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலை
திருவாசகத்தை பாடுகின்றவர்கள் அதே போல திருப்பள்ளி எழுச்சியிலே பாடினார்கள். அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே திருப்பெருந்துறை இருந்த காட்சியை பாட்டார். அப்படி பாடுகிற போது மாணிக்க வாசகர் இன்னிசை வீணையர் யாழினர் இருப்பார், இருக்கொடு தோத்திரம் இயப்பினர் இருப்பார், துண்ணிய புனைமலர் கையினர் இருப்பார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் இருப்பார், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் இருப்பார். திருப்பெருந்துறை எப்படி இருந்தது? இந்த திருப்பெருந்துறை போல யாழ்ப்பாணம் இருக்கின்றது என்று காரணர் ஈழத்து சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல பேச வந்த ஒரு பேர் அறிஞர் யாழ்ப்பாணத்து பயணத்தை பற்றி எழுதுகிற போது எழுதினார். யாழ்ப்பாணத்தை பார்த்த போது அதிகாலையிலே மார்கழி மாதம் இல்லாவிட்டு வாசல்ல பூ பிடுங்கி கொண்டு ஓடுறார்கள். நாதஸ்வர தமிழ் வித்வான்களுடைய வீட்டிலே காலமே பழகி கொண்டிருக்கிறார்கள். வேத சிவாச்சாரியருடைய வீட்டிலே விடிய வேதம் கேட்குது. எல்லாருடைய நெத்தியிலும் திருநீர் இருக்கு. திருப்பெருந்துறையில சிவபெருமான் எப்படி திருப்பெருந்துறையிலே அந்த சூழல் இருந்ததோ அப்படி யாழ்ப்பாணம் இருக்கிறது என்று இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்தை பாடினார். இன்றைக்கு அதெல்லாம் அங்கேயும் போய்விட்டது. இன்னிசை வீணையர் யாழினர் இருவார், இதை கூட தோத்திரம் இயம்பினர் இருவார், துண்ணிய புனைமலர் கையினர் இருவார், எல்லாத்த கையிலையும் பூ, தொழுகையர் அழுகிய துவழ்கையர் இருவார், கோயில போனா விழுந்து கும்புறவன், அப்பனை வாடா போட அண்டு கடவுள உரிமையோட கூப்பிட்டு கும்புறவன், அழுது கும்புறவன், அடியடித்து கும்புறவன், எல்லாரையும் காலையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறதே என்று பாடிய அந்த அற்புதம் தான் திருப்பெருந்துறையை வர்ணித்து பாடிய அந்த திருப்பலி எழுச்சி. பப்பர வீட்டிலிருந்து உணரனின் அடியார் பழங்குடில் ஒரு எழுந்தருளிய பரணை இப்புறப்பருத்தமை ஆட்கொள்ளவன், இந்த பிறவி அறுத்து எங்களை காப்பாற்றக்கூடிய இறைவனை பாடுவதற்கு அதிகாலையிலே பள்ளி எழுந்து வா இறைவா என்று கேட்கின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சியே மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தினுடைய ஒரு பெரிய சொத்து. திருவாசகம் எங்களுக்கு கிடைத்த ஒரு அருஞ்சொத்து. அந்த திருவாசகத்தை நாங்கள் காலம் முழுவதும் காப்பாற்ற அச்சோ பதிகம் என்கின்ற நிறைவு பதிகத்திலே மாணிக்கவாசகர் ஒரு செய்தியை சொன்னார். அறியாத மூக்கரோட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினர்கள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. அச்சோப்பதிகம் என்று பெயர் வைத்தார். அதிசயம், இந்த பேரு யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு எல்லாம் கடவுள் பெரிய பேர்கள் தந்திருக்கிறார். வாழ்வதே பெரிய பேர், அதுல உணவு கிடைப்பது பெரிய பேர், உடை கிடைப்பது பெரிய பேர், உறவுகளோடு இருப்பது பெரிய பேர். பேர்களுக்கு எல்லாம் கடவுளுக்கு எப்போ நன்றி சொல்ல வேண்டும். போதாது போதாது என்று சொல்லுவதற்கு அப்பால் கிடைத்ததற்கு நன்றி சொல்ல அச்சோபதிகம் அதுதான். மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனை பார்த்து சொன்னால் இவ்வளவு நாளும் எனக்கு நல்ல பாதம் தெரியவில்லை. அரிமர்த்தன பாண்டியனுடைய சபையிலே தென்னவன் பிரமராயன் என்ற பெயரோடு வாழ்ந்தவர், மன்னன் மிகப்பெரிய மரியாதை ஒரு வச்சவர். எங்களுடைய ஆசிரியர் தேவன் இங்கே அவருடைய மகன் வந்திருக்கிறார். இ மகாதுவா அவர்கள் தென்னவன் பிரம்மராயன் என்று ஒரு நாடகம் எழுதி யாழ்ப்பாணம் இந்துக்கள் உள்ளே மாணவர்களை மேடியேற்ற மாணிக்கவாசகருடைய அந்த வரலாற்று அத்தகைய பெருமைகளோடு இருந்த மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுகிறார், அரச சபையிலே இருந்து தேவையில்லாத பொழுதை நான் வீணாக்கி விட்டேன். முத்தினறி தெரியாத மூக்கரோட முயல்வேனை, முத்தினறி அறியாத மூக்கரோட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து எனக்கு நல்ல பாதை எது என்று காட்டிவிட்டு பக்தி நெறி அறிவித்து பயவினைகள் பாரும் வண்ணம் நான் செய்த பாவ வினைகள் உட்புறப்பிலே செய்த கர்மங்கள் எல்லாம் அப்படி அடி வேரோடு ஆணி வேரோடு விழுந்தினாயே. பாறை விழுதல் என்றால் ஒரு மரம் சும்மா விழுந்தால் மே கீழே வேர் இருக்கின்ற அர்த்தம், பாறை விழுந்தது என்றால் வேரோடு விழுந்தது என்ற அர்த்தம். மாணிக்கவாசகர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம்
சித்தமரம் அறிவித்து ஆணவன் கண்மம் மாயங்கின்ற மும்மலங்கள் நமக்கு கெடுதி செய்கின்ற பலங்கள் எல்லாவற்றையும் அகலித்து அகற்றி எனக்கு சித்தத்துக்குள்ளே சிவமாக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளிய பாருங்கள் அத்தன் என்ற சொல்லை மாணிக்கவாசல் திருப்பி ஞாபகப்படுத்து அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோ இவை செல்வமா இல்லையா இந்த திருமுறைகள் செல்வமா இல்லையா நால்வர் பாடிய பாடல்களுடைய முதலாவது பாடல்கள் சிலவற்றை வைத்து இவ்வளவு நேரம் இந்த செய்தியை சொன்னேன் உண்மையிலே திருவாசகத்துக்கு பின்னாலே எட்டாம் திருமுறைக்கு பின்னாலே பாடப்பட்டிருக்கின்ற பாடல்கள் காரைக்கால அம்மையார் போன்ற பெரியவர்கள் 9 பேர் பாடிய 11ஆம் திருமுறை 12ஆம் திருமுறை சாக்கலார் பாடிய பெருவிய புராணம் எல்லாம் மிக ஆழமானவை கோயில்கள் தோறும் பேணி பாதுகாக்க வேண்டிய பெருஞ்சொத்து திருமுறைகள் வெள்ளிப்பொழையிலே எங்களுடைய தேவஸ்தானம் ஆண்டுதோறும் திருமுறைகளை ஒவ்வொன்றாக மீண்டும் அச்சேற்றி எல்லா கோவில்களுக்கும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கூட்டு பிரார்த்தனை செய்பவர்கள் பஜனை பாடுகின்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் ஏனையவர்களுக்கு அச்சுக்கூலியோடு மட்டும் கொடுக்கிறோம் 12 திருமுறைகளையும் அச்சிட வேண்டும் என்கிற முயற்சியிலே கடந்த 8 வருஷமாக அந்த முயற்சியிலே மிகவும் அக்கறையோடு செயற்பட்டு இப்பொழுது பெரிய புராணத்தினுடைய முதல் பாகத்தை வெளியிட்டிருக்கின்றோம் அடுத்த ஜூன் மாதம் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய குறுகுசையிலே 2வது பாகம் வெளியிட இருக்கின்றோம் நீங்களும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் தெல்லிப்பொழை கோயிலுக்கு வந்து நீங்கள் திருமுறை பாட விருப்பம் கோயிலே கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள் என்று நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தினால் உங்களுக்கு கண்ணில திருமுறையும் இலவசமாக தரும் 500,000 ரூபாய் 12 திருமுறையை நாங்கள் வெளியிடுவதற்கு இந்த நாட்டிலே ஒரு அன்பர் உதவினார் சந்தன அங்கை கந்த போன்று கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே ஒரு காலத்திலே விதிவிரியாளராக இருந்தவருடைய நினைவாக அவருடைய மாணவி என்று ஒருவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் 500,000 எங்களுக்கு நிரந்தர வைப்பில் ஏற்றிருக்கிறார் இந்த திருமுறைகளை பாதுகாங்கள் அதை விட இன்னும் சில பெரியவர்கள் தந்த பணத்தை வைத்து கோயில் தேவஸ்தானத்து செலவிலே 12 திருமுறைகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனாலே இந்த திருமுறை ஒவ்வொரு பாடலாக எழுத்து பிழை பார்த்து பார்த்து அவற்றை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது சில நேரம் சில திருமுறைகளை பார்க்கிற போதெல்லாம் கடவுளை இப்படி பாடியிருக்கிறார்களா என்கின்ற ஆச்சரியம் எனவே திருமுறைகளை எல்லாம் விளங்கிக் கொள்வது இந்த ஆயுள் போதாது திருமுறையில் பெரிய கடல் பெரிய செல்வம் வீடுகளிலே கட்டாயம் திருமுறை வைத்திருங்கள் திருமுறைகளை எடுத்து படியுங்கள் இப்பொழுதெல்லாம் சில பேர் மரணம் விட்டு ஒருவருடைய நினைவாக திருமுறையை அடித்து கொடுப்பார்கள் அவர்கள் திருமுறையை அப்படி சுருட்டி சாப்பிட்ற இடத்திலேயே போட்டுட்டு போவார்கள் நினைவு மலர்லே திருமுறைகளை போடுவார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் சில பேர் அந்தந்த இடத்திலேயே போட்டுட்டு போவார்கள் தனி திருமுறை மலர்களை வைத்திருப்பது நல்லது திருமுறைகள் பெரிய சொத்துக்கள் வாழ்வுக்கு பெரிய ஆதாரமானவை இடுக்கல் வருகின்ற போது துன்பம் வருகிற போது திருமுறையை படியுங்கள் பெரிய வெற்றிகள் வரும் என்னுடைய வாழ்வினுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன் திருமுறை சோறு போடும் திருமுறை வாழ்வுகள் இன்றைக்கு இந்த மேடையிலே இப்படி இருப்பதற்கே திருமுறை எனக்கு தொண்டாக்கி நானும் நினைப்பதுண்டு சின்ன கோயிலில் நீண்ட நேரம் தேவாரம் பாடி எங்களை விருத்தி பாடு பாடு என்று கூட்டு பிரார்த்தனை செய்வார் நாங்களும் இப்போ எல்லோரும் எத்த படிந்து என்று பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் இப்போ அது என்ன பயன் தருகிறது அது எத்தனை பேருக்கு சோறு போட வைக்கிறது எத்தனை பேரை காப்பாற்ற வைக்கிறது திருமுறை செல்வமா இல்லையா அதனாலே தான் சிவபூமியினுடைய மகுட வாசகமே மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் இந்த திரு சிவபூமிக்கு முதியோர் இல்லம் என்ன எங்களுடைய சிவபூமி பாடசாலை என்ன சிவபூமி ஆச்சிரமம் சிவபூமி
கீரிமல மடம், பழ யக்கச்சியில சிவபூமி கோட்டம், இப்ப கிளிநொச்சியில சிவபூமி பாடசாலை திறக்க இருக்கிறான். எல்லா இடத்திலையும் கோயில் இருக்கு, எல்லா இடத்திலும் அங்க காலையில திருமுறை பாடப்படும், சாப்பிடும் போது திருமுறை பாடப்படும். ஒருவன் நோய் வந்தால் அவரை சுத்தி எல்லாரும் திருமுறை பாடிக்கொண்டிருப்பார்கள். இடுகாடு மட்டும் திருமுறை பாடுகின்ற அந்த உயர்ந்த பாரம்பரியம் என்றைக்கும் எங்களை விட்டு போகக்கூடாது. திருமுறை எங்களுக்கு பெரிய செல்வம், அது சொத்து என்பதை நீங்கள் மறக்க கூடாது. எங்கள் நாட்டிலே சரி இன்றைக்கு இருக்கின்ற இடையூறுகளுக்கு எல்லாம் திருமுறை தான் வழிதரும் என்கின்ற ஞான வார்த்தைகளை பலர் சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும் என்று கூறி இன்னும் சில நிமிட நேரத்திலே தவத்திரு யோக சுவாமிகளை பற்றி நீண்ட உரை ஒன்று இன்றைய அரங்கிலே துர்க்கியம்மன் கோயிலே நடைபெறுகின்ற உலக சைவ பேரவையினுடைய நிகழ்ச்சியிலே தவத்திரு யோக சுவாமிகளை பற்றி ஒரு நீண்ட உரை ஆற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தவத்திரு யோக சுவாமிகள் தங்கி சில நேரம் இருந்த வீட்டிலே தான் நான் யாழ்ப்பாணத்திலே என் தாய் தந்தை வாழ்ந்த வீடு. யோக சுவாமிகளுடைய திருவருள் என்பது எல்லையற்றது. அந்த மகானை பற்றி அங்கே உரையாற்ற இருக்கின்றேன். இங்கே வர முடியாதவர்கள் அந்த உரை நாடாவை கேட்டு இன்புற வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் நல்லது பாலிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.